சிவாஜி அப்பா பத்தி அண்ணன் சொல்றது, இவ்வளவு பெரிய ஜனங்களை பார்க்கும்போது தெரியலையா, இவங்களோட உள்ளத்துல தான் இவன் அப்பா இருக்காரு, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் காலங்காலமா தலைமுறை தலைமையா வாழ்வார். இவங்க இளைஞர்கள் எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு படங்கள், சின்ன சின்ன படங்கள், பெரிய படங்கள் வந்தாலும், எவ்வளவு புது புது படங்கள் வந்தாலும், அவரோட படத்தை அடிச்சுக்க எந்த படமுமே கிடையாது. நீங்களாம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நன்றி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. நான் ஒரு விநியோகஸ்தரா இருந்திருந்தா சிவாஜி சார் எழுத்தாளனா சந்திச்சிருக்கேன், டைரக்டரா சந்திச்சிருக்கேன், தயாரிப்பாளனா சந்திச்சிருக்கேன். ஆனா ஒரு விநியோகஸ்தனா இந்த இடத்துல நாகராஜ் அவர்களை பார்க்கும் போதே எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா நான் ஏன் அதை பண்ணல, என்ன வருத்தமா இருக்கு. அந்த சிவாஜி சார் அங்க பார்க்கும் போது அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, கூட பிறந்த அண்ணன் மாதிரி எல்லாம் அண்ணன் தான். ஏன்னா சாதாரணமா போய்கிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு கால் ஷீட் கொடுத்து ராஜபாட்டு ரங்கத்தை எடுக்க வச்ச என்னோட பெரிய அண்ணன் அவர். அதனால அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் நிக்கிறத பார்க்கும் போது, அவர் காலத்தால வாழ்வாரு. தமிழருக்கு ஒரு திருக்குறள், அது மாதிரி தமிழருக்கு ஒரே சிவாஜி தான். வசந்த மாளிகை திரைப்படத்தில் ஒரு பாடல், அடியம்மா ராஜாத்தி சங்கதி என்ன, நீ அங்கேயே நின்னுகிட்டா எங்கதி என்ன, அடைய பாடாசப்பா சங்கதி என்ன, நீ ஆசையோட அணைச்சிக்கிட்டா எங்கதி என்ன. என் பெயர் சிவாஜி ரவி. வசந்த மாளிகையை நான் இதோட 110வது முறை பார்க்க வந்திருக்கேன் இந்த தியேட்டரில். வசந்த மாளிகை என்பது ஒரு காதல் காவியம். காதல் காவியம் என்பது மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு இந்த இதை பற்றி, மதுவை பற்றி, மதுவினால் என்ன தீங்கு ஏற்படுகிறது, மதுவினால் ஒரு குடும்பம் எப்படி பிரிகிறது என்பதை பற்றி மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஒரு காதல் காவியம் இந்த காவியம். இந்த காவியம் வந்து 4 மொழிகளில் எடுத்தாங்க. ஆனால் 4 மொழியில் எடுத்தால் கூட எங்கள் அண்ணன் நடித்த, சிங்கத்தமிழ் நடித்த, சிவாஜி நடித்த தமிழ் மொழியில் எடுத்த படம் மட்டும்தான் வெள்ளி விழா கண்டதே வெளிய, மற்ற மொழி படங்கள்லாம் வெள்ளி விழா காண முடியல. காரணம் கேட்டால் சிவாஜியினுடைய நடிப்புக்கு எதிராக அதெல்லாம் நிற்க முடியல, ஓடி போயிடுது. அதேமாதிரி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா புது படம் 21ஆம் தேதி மெட்ராஸில் எவ்வளவோ வந்திருக்கு. ஆனால் அவ்வளோ புது படம் இருந்தால் கூட எங்கள் அண்ணன் நடித்த வசந்த மாளிகை படத்துக்கு தான் இந்த கட் அவுட்டு, இந்த ஆடம்பரம், இந்த டான்ஸு, இந்த மக்களுக்கு ஜாங்கிரி கொடுக்கறது, மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது சிவாஜி சாருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பெங்களூரில் இருந்த மட்டும் ஒரு 50,000 ரூபாய்க்கு பூ வந்திருக்கு சிவாஜி சார் மாலை போடுறதுக்கு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கான். தமிழே வெறுக்கக்கூடிய கன்னடகாரன் கூட நம்ம தமிழ் தலைவர் சிங்கத்தமிழன் சிவாஜியை பார்த்த உடனே அவருக்கு தன்னுடைய இன உணர்வோட மறந்து சிவாஜிக்காக செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த பெங்களூருக்காரங்களுடைய உணர்வை நம்ம மதிக்கணும். அதனால சிங்கத்தமிழன் சிவாஜி படம் இதே மாதிரி பல படங்கள் ரீமேக் எடுத்து வெற்றி படையணும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ரசிகர்களை கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். அவர் நடிகர் தில்லமகல்ல, உலக தமிழகன் அவர். அவரை மிஞ்ச யாருமே கிடையாது. இளைய தளபதி, இளைய தளபதி மிஞ்ச யாரும் கிடையாது. வசந்த மாளிகை அல்ல, எந்த மாளிகை எடுத்தாலும் சிவாஜி கணேசன் அடிக்க யாரும் இல்ல. இதான் தமிழ் தலைவன், அவன் தமிழ்நாட்டின் தலைவர் சிவாஜி கணேசன், எங்கள் தாத்தா அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் சார், சிவாஜி கணேசன் பேரவை. இன்னைக்கு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். காரணம் வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் பெரியவர் சிவாஜி அவர்களை படத்தில் வசந்த மாளிகையன் வந்து ரொம்ப சந்தோஷம், நல்லா போயின்னு கிடையாது. எல்லாம் தேட்டரில் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா இருக்குது. சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மாம்பழம் சிவாஜி ரவி சார் அவர்கள். இப்போ நாங்கள்லாம் உற்சாகமாக இருக்கோம். எக்மோ இந்த தேட்டரில் எல்லோரும் ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு, ரொம்ப உற்சாகமாக பண்ணுறாங்க. ஒரே திருவிழா கோலமாக இருக்குது. இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றி வந்திருக்குதுன்னா 48 வருஷம் பொறுத்து இந்த படத்துக்கு இவ்வளோ மகசு இருக்குன்னா இந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய படத்துக்கு சிவாஜியோடைய படமான்ட்டு எல்லாம் வந்து நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் என்னப்பா இவ்வளோ கூட்டமாக ரசிகர்கள் சிவாஜிக்கு. அந்த ஆச்சரியத்தில் இத்தனை வருஷம் அவர் மறைந்து 18 வருஷம் ஆனால் கூட ரசிகர்கள் இன்னும் வரல, அது என்றுமே இருப்பார், எக்காலத்தில் இருப்பார் அவருக்கு துணையோடு. இந்த வெற்றி படத்தை நல்லா ஆரம்பிச்சிருக்க ரொம்ப நன்றி. நம்ம இவருக்கு நம்ம படத்தினோட ரிலீஸ் பண்ண
நபருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி படத்தை இன்னும் மேலும் மேலும் நடிகை தலைவர் படங்கள் வெற்றி படமாக வரும்போது சாதனை படைப்படு திரை உலகத்திலே சாதனை படை ஏ இந்தியா திரை உலகத்துக்கே ஒரு சாதனை படமாக ஆயிடுச்சு இது வசந்த மாளிகை. இதை இதை வந்து வெற்றி பெற எந்த படமும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு படம் தவிர சிஎஸ் குமார் பொதுச் செயலாளர் அகில இந்திய சிவாஜி மன்றம் நடிகர் திலகத்தின் மாபெரும் காதல் காவியம் வசந்த மாளிகை திரைப்படம் 1972 வெளிவந்தது. அன்றைய தினம் மாபெரும் வெற்றி அடைந்து மாபெரும் வசு சக்கரவர்த்தியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் 2014 மீண்டும் நவீன முறையில் வசந்த மாளிகை திரைப்படமானது வெளியிடப்பட்டது. அதுவும் சிறப்பான மாபெரும் வெற்றி அடைந்தது. இன்றைய தொழில்நுட்பத்தில் நவீன முறையில் டிஜிட்டல் முறையில் வசந்த மாளிகை திரைப்படம் நண்பர் நாகராஜ் அவர்களுடைய சொந்த முயற்சியினால் மாபெரும் காவியமான வசந்த மாளிகை திரைப்படம் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நடிகர் திலகத்தின் காலத்தால் அடியாத காவியம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு திரையரங்கிலும் திருவிழா கோலமாக சென்னையிலும் சரி மதுரையிலும் சரி கோவை திருச்சி போன்ற ஒவ்வொரு மாநகர தலைநகரிலும் இன்றைய தினம் மாபெரும் விழாவாக நடிகத்தினுடைய ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அந்த திரைப்படத்தை திண்டுக்கல்லிலிருந்து பார்த்த கிட்டத்தட்ட 70 நடிகர் திலகத்துடைய ரசிகர் பாண்டியன் என்பவர் தலைவரை அந்த படத்தை நாம் தியேட்டரில் பார்த்த எனக்கு 15 உற்சாகம் வந்துவிட்டது, நான் இன்னும் 15 தெம்பாக வாழ்வேன் அப்படி என்று உறுதி கூறினார். அப்பொழுது நான் சொன்னேன், நடிகர் திலகத்துடைய படம் அடுத்த 15 பொறுத்து எந்த தொழில்நுட்பத்தில் வருகிறதோ இதே வசந்த மாளிகை மீண்டும் அது திரைக்கு வரும், உங்களுக்கு மீண்டும் 15 கூடுதலாக உங்களுக்கு ஆயுள் கிடைக்கும், நீங்கள் 100 வாழ்வீர்கள் என்று சொன்னேன். ஒவ்வொரு ரசிகரும் தலைவரோடு சிவாஜியுடைய ரசித்து அவருடைய உற்சாகமாக இன்றைக்கும் வயதானாலும் சரி இன்றைய இளைஞர்களும் சரி இன்றைய நடிகர் திலகத்துடைய படத்துடைய ரசிகராக இருக்கின்றார்கள். வாழ்க சிவாஜியின் புகழ், வாழ்க அவருடைய கலைத்தொண்டு, வாழ்க சிவாஜி ரசிகர்கள். இந்த வசந்த மாளிகை பற்றி சொல்ல போனால் இந்த படம் வந்து இன்னும் ஒரு சில வருடங்கள் 100 கடக்க போகிறது. இப்படி ஒரு மகத்தான வெற்றியை நான் எந்த நடிகருக்கும் நான் பார்த்ததில்லை. என்னுடைய வயதில் இதுமாரி கொண்டாட்டங்கள் இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு இது வந்து எந்த படத்துக்கும் நான் பார்த்ததில்லை. நடிகர் திலகம் நம்முடன் இருக்கிறார், வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய ரசிக கண்மணிகளால் சிவாஜி புகழ் வாழ்க. அவர் இந்த படத்தை நம்மளுக்கு டிஜிட்டல் மூலமாக கொண்டு வந்த திரு நாகராஜ் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். மேலும் வந்து இதே போல சிவாஜியின் படங்கள் டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்து அவருடைய அவரை நம் கண்முன் நிறுத்தி காண வேண்டும் என்று அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க சிவாஜி புகழ். நாங்கள் பெரிய சிவாஜியுடைய ஃபேன்ஸ். நாங்கள் எங்கள் ஃபேமிலியே சிவாஜியுடைய ஃபேன்ஸ். நாங்கள் அவருடைய படம் எல்லாம் எங்கே ரிலீஸ் ஆயிருந்தாலும் எங்கே இருந்து ரிலீஸ் ஆனால் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் அங்கே. நாங்கள் எங்கள் சின்ன அண்ணா பெரிய ஃபேன் அவருடையது. அவருக்கு வந்து நடிகர் திலகம் சொன்னால் தான் பிடிக்கும். அவருக்கு சிவாஜியும் சொன்னால் பிடிக்காது, கோபம் வந்துடும், அந்த அளவுக்கு பெரிய அவருக்கு. அவர் எங்கேயாவது இந்த சிவாஜி படம் எங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சண்டேஸில் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்தை கூட வந்துடுவார். அவர் பல காதல் காவியங்கள் வந்தாலும் வசந்த மாளிகை போன்ற ஒரு காதல் காவியம் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, இனி என்றும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் நடிகர் திலகத்தின் புகழ் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரித்திரம் திரும்புகிறது. பல இளைஞர்கள் அண்மையிலே நான் நேற்று கூட ஏவிஎம் ராஜேஸ்வரனை பார்த்தேன், பெரும்பாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிள்ளைகள்லாம் வந்து இப்படி ஒரு நடிப்பா என்று அவர்கள் அதிசயித்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே இதை பயன்படுத்திய அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய இதயங்களின் நன்றி. அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும், நடிகர் திலகத்தின் புகழ் மேலும் மேலும் பரவ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நடிகன் இனி உலகத்தில் இல்லை என்பதை மீண்டும் 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 நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரே ஒரு நடிகர் தவிர வேறு யாருக்குமே அது முடியாது. எந்த விதமான நடிப்பு, எத்தனை விதமான முகபாகங்கள், எத்தனை விதமான நடை உடைகள், மறக்கவே முடியாத ஒரு காவியம் வசந்த மாளிகை. மறக்க முடியாத
அந்த பாட்டுக்கும் காதலும் இன்னும் எந்த இந்த ஜென்ரேஷன் அல்ல, இனி மூணு ஜெனரேஷன் வந்தாலும் இந்த படம் நிறையாக சரித்திரத்தில் நிற்கும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, அன்பார்ந்த ரசிகர் மக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நான் 7 வயது முதல் இருந்து பூங்கோதை எனும் திரைப்படத்திலிருந்து, எனக்கு 7 வயதிலிருந்து அண்ணன் மேல் பற்று கொண்டவள். அப்பொழுதிலிருந்து 7 வயதிலிருந்து எனக்கு அண்ணன் பாசம் இருப்பதால் எந்த படமும் நான் விடுவதில்லை. குழந்தையிலிருந்தே எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம். நடிகர் திலகம் என்றால் எனக்கு கொள்ள ஆசை. அவர் சாவு கூட கால் கை ஆக்சிடென்ட் ஆகி சாவுக்கும் கை கால் கட்டு போட்டு பெசன்ட் நகர் சுடுகாடு வரலும் நடந்து சென்றிருக்கிறேன். ஆகையால் அவர் படமும் எத்தனை தடை வந்தாலும் விடாமல் பார்ப்பது என் பழக்கம். எங்கள் குடும்பமே சிவாஜி கணேசனின் குடும்பம். எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், அவர் சொல்லுவார் வசந்த மாளிகையில், நீ திரும்பும் திசையெல்லாம் உன் காட்சி அளிக்கும் என்று. வீடு திரும்பும் திசையெல்லாம் உங்கள் அவர் அண்ணன் படம் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அவன்தான் மனிதன், புறா வைத்திருந்து மனிதன் நினைப்பதுண்டு பாட்டில் லைட்டு டெக்கரேஷன் பண்ணி நடுவீட்டில், அதுவும் திருவிளையாடல் எங்கள் வீட்டில், அதுதான் தெய்வம். நாங்கள் விடாமல் இந்த படத்தை மறுபடியும் மறுபடியும் எத்தனை இதே ஆல்பர்ட்டில் போன தடவை அரசில் கூட TMS வந்திருந்தார், அவரையும் நாங்கள் பார்த்தோம். பார்த்து இந்த படத்தை நாங்கள் விடுவதில்லை. அண்ணன் படம் என்றால் நான் சாகும்போது பிரபு கையில் அண்ணனின் டாலர் செய்து 1 சவரம் 3 சவரம் செயின் போட்டு பிரபு கையால் நான் என் கழுத்தில் போட்டிருக்கிறேன். ஆகையால் இந்த படத்தை நான் விடாமல் தொடர்ந்து முயற்சி பார்ப்பேன்.